உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை எனும் நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம் அன்புமிக்கவர்களே இன்று பாஸ்கா காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் உறவில் வளர வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணிகளை நாம் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் ஆம் இதற்கு அடித்தளமிடுகிறது இன்றைய வாசகங்கள் மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே ஆண்டவர் இயேசு சீடர்களை தேர்ந்து கொண்டார் அவர்களுக்கு பயிற்சி அளித்தார் அவர்கள் விழுந்தும் எழுந்தும் நிறையவற்றை கற்றுக்கொண்டார்கள் இயேசுவினுடைய இரையாட்சி பணி தொடர்ந்து நடைபெற வேண்டுமென்றால் எப்படி நடைபெற முடியும் அவர்கள் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் இந்த சீடர்களை அவர் அழைக்கிற பொழுதே இவ்வாறு அழைப்பார் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் பேய்களை விரட்டவும் தீமைகளை வென்றெடுக்கவும் அவர் அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று மார்க் நற்செய்தியாளர் இந்த சீடருடைய அழைப்பிலே சொல்லுவார் முதலாவதாக அவர்கள் தம்மோடு இருத்தல் வேண்டும் அவர்கள் எவ்வாறு இயேசுவோடு இணைந்திருக்க முடியும் என்பதனை இன்றைய நற்செய்தி மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது இந்த இயேசு வெண்ணேற்றம் அடைவதற்கு முன்னால் எப்படி தாம் பாடுபடுவதற்கு முன்னால் அந்த பிரியாவுடைய நடத்தினாரோ அந்த செய்திகள் எல்லாம் கொண்டு வந்து அவருடைய இறுதி விருப்பமாக நமக்கு சொல்லுவதை இந்த நாட்களை வாசகமாக பெற்றிருக்கிறோம் தான் பிரியாவிடை இப்பொழுது அவருடைய விண்ணேற்றத்திற்கு முன் அமைந்த ஒரு உரையாக நாம் தியானித்து வருகிறோம் இந்த பாஸ்கா காலத்தினுடைய இந்த இறுதி பகுதியிலே இரண்டாம் பகுதியிலே பாலஸ்தீன் பூமி வந்து ரெண்டு பகுதியாக பார்க்கலாம் ரெண்டுன்னா சரியாக பிரிக்க முடியாது அங்கும் இங்கும் அதே பாரு ஒரு பக்கம் அவர்கள் ஆடு மேய்க்கின்ற மெய்ப்பு பணி இன்னொரு புறம் பயிர் வைக்கின்ற வேளாண் பணி ரெண்டுமே இருக்கிறது அப்போது அதனால் தான் நம் முதல் குடும்பத்தினுடைய முதல் பிள்ளைகள் ரெண்டு பேர் ஆபேல் ஆடு மேய்ப்பவராகவும் காயின் பயிர் வைப்பவராகவும் பார்க்கின்றோம் இயேசும் அழகாக அந்த பின்னமைவை அந்த பாலஸ்தீன பின்னமை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு இந்த வேளாண் தொழிலை வைத்து பயிர் தொழிலை வைத்து அந்த நல்ல திராட்சை கொடி நானே என்பதை அவர் ஓமையாக்கி சொல்வதை பார்க்கின்றோம் சொன்னீங்க இயேசுமைகள் எல்லாமே இந்த மக்களுடைய வாழ்க்கை பின்னிலிருந்து எடுக்கப்பட்டவை முதல்ல அந்த மக்கள் நாடோடிகளாக இருந்த பொழுது அவர்களுக்கு முக்கியமான பணியே ஆடு மேய்க்கின்ற பணி அப்புறம் தங்களுடைய காணான் தேசத்துக்கு வந்து தங்களுக்கென்று ஒரு நாடு நான் தங்களுக்கென்று ஒரு நிலம் வந்த பிறகு பயிர் தொழிலையும் அவர் கற்றுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சென்ற வாரம் அந்த ஆடு மேய்க்கின்ற அந்ததுல நானே நானே நல்லாயே நீங்க சொன்ன மாதிரி அதே போல் நானே திராட்சை கொடி என்ற பயிர் தொழில் அதே நேரத்தில் இன்னும் ஆழமாக பார்க்கும் பொழுது இது ஓமை ஓமைனாலும் நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு காரணம் எதனா ஒரு அர்த்தம் அங்கே இருக்கும் இந்த திராட்சை கொடி என்பது இஸ்ராயல் மக்களுக்கு சின்னமாக விளங்கியது ஒரு அடையாளமாக விளங்கியது அதனால தான் திருப்பாளர் ஆசிரியர் சொல்லுவார் எண்பதாவது திருப்பாடர் எட்டாவது சனத்தில் எகிப்து நின்று திராட்சை கொடி ஒன்றை கொண்டு வந்தீர் வேற்றினத்தாரை விரட்டுவிட்டு அதனை நட்டு வைத்தீர் அப்ப இது இஸ்ராயல் மக்களின் அடையாளமாக திராட்சை கொடி என்பது பயன்படுத்தப்பட்டது இறைவனை புகழ்ந்து பாடுகிறார் ஆனால் அந்த இஸ்ராயலிலும் திராட்சை கொடி அதனை நட்டு வளர்த்து இறைவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை அதனால தான் அவர்கள் அந்த ஆண்டவரிலிருந்து பிரிஞ்சு போகிறப்ப கூட ஆண்டவரே வியப்பு மேலிட்டவராய் இறைமையா இரண்டாம் அதிகாரம் இருபத்தோரா வசனத்துல சொல்லுவார் முற்றிலும் நல்ல கிளையின் உயர் இன திராட்சை கொடியாய் உன்னை நட்டு வைத்தேன் நீ கெட்டு போய் தரங்கெட்ட காட்டு திராட்சையாய் மாறியது எப்படி அப்படின்வா அப்போ அது ஒரு அடையாளமாக விளங்கியது அது இயேசு கிறிஸ்து பழைய கொடுக்கப்பட்ட அந்த அடையாளமான திராட்சை கொடியை புதிய இஸ்ராயலுக்கு அடையாளமாக பயன்படுத்தி அருமையாக ஒரு கொண்டு போகிற விதம் அந்த இயேசு நல்ல அருமையான கதை சொல்லி என்று நாம் சொல்லியிருக்கிறோம் அ கொண்டு போற விதமே அப்படியே அப்ப திராட்சை கொடி அதில் இருக்கிற கிளைகள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு அந்த ஓமை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன அருமையான ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியது நான் இயேசுவோடு இன்னும் எப்படி இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற படிப்பினையும் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன் நம்ம இன்னைக்கு அதை வெவ்வேறு உருவகங்களில் ஆண்டவரோட நம்மளுடைய பயணத்தை பார்க்குறோம் ஒரு பக்கம் போன வாரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஆயன் ஆயன் ஆடுகள் அதுல வந்து அறிந்திருத்தல் ஆயன் ஆடுகளை அறிந்திருக்கிறார் ஆடுகள் ஆயனை அறிந்திருக்கின்றன அறிவு அதை தாண்டிய உறவு அனுபவம்னு இன்னைக்கு திராட்சை கொடி கொடி கிளை கனி இதெல்லாம் எப்படி இருக்கு அறிதல் இங்கே இணைந்திருத்தல் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவை விட ஆயன் ஆடுகள்ங்கிற அந்த உறவை விட இந்த உருவகம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமானதான் ஏன்னா அதுவே தனியாக கூட இருந்துடும் ஆடு ஆயன் இல்லாமல் அப்படி இங்கே பெற்றோர் பிள்ளைகள் ஒரு இடத்துல பிள்ளைகள் அப்படியே வளர்றாங்க இங்கே கொடி இல்லாமல் கிளை இல்லாமல் கனிகள் இல்லை அப்போ எவ்வளவு இணைஞ்சிருக்கணும் எவ்வளோ பிணைப்பாக இருக்கணும் இது என்னன்னா அடிப்படையில் உயிர்த்த இயேசு அவ்வளவும் நம்மோடு இணைந்திருக்கிற உயிரோடு நான் எப்படி இருந்தேனோ அதே போல உன்னோடையே இருக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்கிறேன் இத பார் கொடியும் கீழையும் இணைஞ்சே இருக்கு அப்படி இருந்தால் கனி வரும் அந்த அளவுக்கு உன்னோட இருக்கிறேன் நாம் ரெண்டு பேரும் இணைந்திருந்தால் இதை உன் வழியாக செயல்கள் உன் செயல்கள் வழியாக தந்தை மாற்றி பெறுவார் பலஸ்தீன நாட்டில் தந்தை அவர்கள் குறிப்பிட்டதைப் போல வேளாண் தொழில் இன்னொரு பக்கம் பாலைநிலத்திலே அல்லது பள்ளத்தாக்குகளிலே ஆடு மேய்க்கிற தொழில் இந்த இரண்டையும் அவர்கள் செய்து வந்தார்கள் அவர்கள் முறையாக பால் பாலும் தெரும்புலியும் கன நாட்டில் அமர்ந்த பிறகு அவர்கள் விவசாய தொழிலை முறையாக செய்ய ஆரம்பித்தார்கள் கோதுமை பார்லி மற்றும் கனிதரும் மரங்கள் காய்கறிகள் இவைகளை அவர்கள் முறையாகவே வளர்த்தார்கள் ஆனால் திராட்சை கொடி அதற்கு தோட்டங்கள் போட்டிருந்தார்கள் அதற்கும் மேலாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு திராட்சை கொடி இருக்கும் அது அவருடைய வாழ்வோடு அவ்வளவு பின்னிப்படைந்த ஒன்றாக இருந்தது இப்படி தினமும் தங்கள் கண் முன்னால் பார்க்கின்ற இந்த திராட்சை கொடியை அவர்கள் ஒரு படிப்பினை ஆக்கி அவர்கள் கடவுளோடு ஒப்பிட்டு சொன்னார்கள் இப்பொழுது அதை இயேசுவோடு ஒப்பிட்டு மிக அழகாக சொல்லியிருப்பது அவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு வரைபடம் ஒரு உறவு சித்திரமாகும் இன்றைய ஊர்வகத்திலே உண்மையான திராட்சை கொடி நானே என்று சொல்கிறார் அதனால் திராட்சைக்குள்ளே உண்மையாக இருக்க முடியும் டூப்ளிகேட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன் ஏசு அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் எப்படி நல்ல ஆயன் என்பதை விளக்கி சொன்னாரோ அதே மாதிரி இதை தெளிவுபடுத்துவதை பார்க்கின்றோம் ஆங்கிலத்தில் நுவான்னு சொல்லுவாங்க அந்த உட்கூறு அதை அவர் கொடுப்பதை பார்க்கின்றோம் இந்த திராட்சை கொடி உண்மையானது என்று சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா எப்போல்லாம் ஏசு இந்த உண்மையை பயன்படுத்துகிற அந்த வார்த்தைனாக்கா ஏதோ ஒன்று இருந்துச்சு அது பொய் ஆயிடுச்சு அதனால்தான் நான் வந்து தான் இந்த அத்தன்டிக் ரியல் உண்மை நான் தான் உண்மையானது உதாரணமாக சொல்லும் பொழுது சமாரிய பெண் இதே யோவானாச்சி நான்காம் அதிகாரத்தில் வழிபடுகிறீங்க நீங்கள் எருசுலேமில் வழிபடுறீங்க இங்கே கரிசை மலையில் சமாரியில் வழிபடுறாங்க எங்கே நீ கேட்குற ஆனால் உண்மையாக வழிபடுபவர்கள் ஆவிலும் உண்மையிலும் வழிபடுவார் இது இது ரெண்டுமே இது பொய்த்து போச்சு சந்திங் காண்றாங்க எங்கேயோ தவறாகி போயிடுச்சு அதனால் இன்னொரு உண்மையாக அதை அதே மாதிரி ஆறாம் அதிகாரத்தில் யோவானர்ச்சியில் இந்த உண்மையை பயன்படுத்துவார் உங்களுக்கு பாலைவனத்தில் மோசி உணவு கொடுத்தார் ஆனால் உண்மையான வாழ்வு தரும் உணவு நான் தான் அது வந்து அந்த அன்னைக்கு பசிய போகுச்சு உண்மையான அப்போது ஒரு லெவல் ஒரு டிகிரி ஒரு நிலை அவர் தாண்டி ஏசு ஏதோ ஒன்று பொய்த்து போனது அப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டில் வந்து உதாரணமாக அந்த எஸ்ஐ ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ஏழு நான் ஒரு கவிதை பாடுவேன் அழகான செய்யுள் அழகாக இஸ்ராயலை ஒரு திராட்சை கொடியாக அவர்கள் உருவகித்து அவரெல்லாம் பாடுவார்கள் ஆனால் அதெல்லாம் பொய்த்து போயிடுச்சு இப்போ என்னுடைய உயிர்ப்பிலே ஒரு புதிய திராட்சையாக திராட்சை கொடியாகவும் அதன் கிளைகளாகவும் நான் உங்களை பார்க்க போகிறேன் அந்த உறவுக்கு அப்போ இதில் முக்கியத்துவம் என்ன பண்றாரு நீங்க சொன்ன மாதிரி அங்கே அறிதல் ஆடுகள் இங்கே இணைந்திருத்தல் இந்த இணைந்திருத்தல் தான் ரொம்ப முக்கியம் சொல்றாரு நிலைத்திருத்தல் இணைந்திருத்தல் டு அபாய்டு டுவெல் என்ற ஆங்கியத்தை சொல்கிறோம் மெ நெயின் மெனை என்ற அந்த கிரேக்க வார்த்தை எவ்வளவு கையாளுகிறார் என்ற நம்முடைய எட்டு வசந்த ஆறு முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இணைந்திருத்தல் இணைந்திருத்தல் ஒட்டி கொண்டிருத்தல் அவரோடு ஒட்டிக்கிட்டு இருந்தா தாமா நமக்கு வாழ்வு இன்னைக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க அந்த ஆதி திரு அவையிலே எப்படி பவுலுக்கு குறிந்தி நக திரு அவையிலே பிளவுகள் இருந்தனவோ அதை பற்றி அதிகமாக அவர் கையாளுகிறார் கடிதங்களிலே அதே போல் இந்த யோவானுடைய இந்த குழுவிலும் திரு அவையிலும் பல பிளவுகள் இருந்திருக்கலாம் அப்போ இந்த பிளவுகள் எல்லாம் வந்து சேர்ப்பதற்கு ஏசு கிறிஸ்துவில்தான் நாம் எல்லாம் ஒன்றிணைய முடியும் அவர் தான் இந்த ஃபோக்கஸ் ஆஃப் யூனிட்டி நம்முடைய ஒரு ஒருங்கிணைவுக்கு ஒன்றிப்புக்கு ஒற்றுமைக்கு அவர்தான் காரணமாக அப்போ அந்த கொடி அந்த இருக்கிற கிளைகள் நாம் எல்லாம் இயேசுவில்தான் இணைந்து இருக்க முடியும் இயேசுதான் நம்ம ஒருமைப்படுத்துகின்றார் ஒன்றிணைக்கின்றார் என்ற அந்த உணர்வையும் ஆதித்திரு அவையிலே தருவதாக பார்க்கின்றோம் கிளையினுடைய பண்பு என்ன ஒன்று இணைந்திருத்தல் இன்னொன்று கனி கொடுத்தல் இது ரெண்டுமே இருக்கணும் அது ரெண்டுமே அது தொடர்புடையது இணைந்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும் இணைந்து இல்லைனா கனி கொடுக்க முடியாது பிரிக்கவே முடியாது அந்த ஒரு இது இதான் நகுசுனா சொல்லுவார் ரெண்டே காரணத்துக்காகத்தான் அந்த கிளைகள் திராட்சை கொடியில் இருக்கின்ற கிளைகள் பயன்படும் ஒன்று கனி கொடுக்க இன்னொன்று நெருப்பில் போடப்பட இது ரெண்டுத்துக்கு நான் தான் முடிவு பண்ணணும் நான் இணைந்து கனி கொடுக்க ஆசைப்பட்றேன் நெருப்பில் போடப்பட ஆசைப்பட்றேன் அப்பா முடிவு வாங்கிட்டியப்பா அப்படின்ற மாதிரியான தீர்மானம் நாம் தான் எடுக்க வேண்டும் தந்தையர்கள் சொன்னது போல இணைந்திருத்தல் இணைந்திருந்தால் கனி தருவர் அப்ப என்னென்ன கனிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று பிறரை அன்பு செய்தல் நமக்கு தெரியும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அந்த அன்பு கட்டளையா அது ஒன்று இரண்டாவது கட்டளைகளை கடைபிடித்தல் கட்டளையை கடைபிடித்தல்னா கீழ்படிதல் மூன்றாவது அப்படி நடந்தா என்ன நடக்கும் பதினோராவசனம் வசனம் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே அப்ப மகிழ்ச்சி அப்போ மூன்று கா மூன்று கணிகள் ஒன்று அன்பு இன்னொன்று கீழ்ப்படிதல் இன்னொன்று மகிழ்ச்சி அப்ப இணைந்திருக்கின்ற பொழுது நான் தருகிறேன் என்றால் இந்த கணிகள் தான் என்னுடைய வாழ்க்கையை வெளிப்படணும் முழுமையான அன்பு முழுமையான கீழ்ப்படிதல் முழுமையான மகிழ்ச்சி ஏசு என்ற திராட்சை கொடியோடு இணைந்திருக்கின்ற நல்ல கிளைகளாக இருந்தால் இந்த மூன்று கனிகள் அன்பு கீழ்ப்படிதல் மகிழ்ச்சி என்ற கனிகளை நாம் தருவோம் என்பதை தெள்ள தெளிவாக சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு பேசிவ் ரிமைனிங் அதாவது இணைந்திருத்தல்ங்கிறது சும்மா ஒரு அமைதியாக ஒட்டிங்களோட ஓட்டிக்கிட்டு சும்மா இருக்கிறேன் அப்படிலாம் இல்லை ஆக்டிவ் மியூச்சுவலுங்கிறாங்க அதாவது செயல் நீங்கள் அழகாக சொன்னீங்க இந்த கொடி கிளை கனி இந்த கிளை வந்து கொடியோடு இணைஞ்சிருக்கிறது அதனுடைய ரோலும் இருக்குது கடவுள் எப்பயுமே நம்மளை பொம்மையாக வைக்கல நம்மள்ட்டையும் ரோல் விடுறார் நம்மள்ட்ட தான் அந்த ஃப்ரீடம் கொடுத்து சுதந்திரத்தை கொடுத்து என்னோட இணைந்திருப்பா எனக்கு நீ தேவைப்பா என்னுடைய கரம் நீதான்பா அப்படின்ட்டு அப்போ அந்த இணைந்திருத்து நம்மளையே அவர் பயன்படுத்துகிறார் நாம் அவரோடு இணைந்திருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் இனிமை மிகு பாடலில் ஆறாவது அதிகாரம் மூணாவது வசனம் ரொம்ப அழகாக இருக்கும் நான் என் காதலனுக்குரியவள் என் காதலர் எனக்கு உரியவர் எவ்வளோ அந்த காதலன் காதலர் அந்த உறவு மாதிரி ரெண்டு பேருக்கும் அந்த ரோல் இருக்குது இதில் இன்னொன்று ரொம்ப அழகா ரெண்டாவது வசனத்தில் வருது என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கணிதருமாறு கழித்து விடுவார் இந்த ரெண்டு ஒரு விஷயம் வருது ஒரு பக்கம் தரித்து விடுதல் பயனற்றதை தரித்தல் ஆனால் பயன் தருவதை இன்னும் அதிகமாக பலன் கொடுப்பதற்காக கழித்து விடுதல் கடவுள் பல நேரத்தில் இந்த கழித்து விடுதலை வந்துட்டு நம்ம யோசிக்க அழைப்புறது மாதிரி இருக்கு எப்படின்னா துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் வர்ற பல விஷயங்களை வந்துட்டு புடமிடுவது போல் பொண்ணை புடம்பு புடமிடுவது போல் இது வந்து நம்ம கழித்து விடுற மாதிரி நம்ம இன்னும் நல்லா கனி கொடுக்க நம்ம வாழ்க்கையில் நடக்கிற துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல பயனாக மாறும் நாம் பலருக்கு அனுபவ அனுபவத்தை தருகிறவர்களாக மாறுவோம் மனசு விட்டுறக்கூடாது அவ்வளோதான்டா எனக்கு இன்மே வாழ்க்கை இல்லையா இல்லை கடவுள் உன்னைய தருத்து விடல கழித்து விடுறார் கழித்து விட்றாருனா இன்னும் நீ அதிகமாக பலன் கொடுக்க அப்படின்னு நம்ம வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளவும் அதனால தான் சொல்லுவாங்க உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனுடன் உள்ளதும் எடுக்கப்படும் நீ பலனே கொடுக்கலையா தருத்து விடப்படும் நம்ம இங்கே வந்து கொடியோடு இணைந்த கிளை அதை பார்க்கிறோம் ஆனால் இங்கேயும் இந்த தந்தையோடு கொண்டிருக்கிற உறவு அழகாக அழுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் அப்போ அவர் தந்தையோடு கொண்டிருக்கிற உறவு அதை வந்து யோவான் மிகவும் அழகாக பதிவு செய்கிறார் தந்தையோடு கொண்டிருக்கிற அந்த உறவினால்தான் அவர் இங்கே பலன் தருகிறார் அவர் ஒரு கொடியாக தலைத்து வளர்கிறார் அந்த கொடியோடு கிளையாக நாம் வந்து இணைந்திருக்க வேண்டும் என்கிற அந்த கருத்து கடந்த வாரத்தோடும் மிக அழகாக ஒத்துச் செல்கிறது அது யோகானுக்கே உரிய பாணி தந்தை மகன் மகன் உருவாக்குகிற திரு ஆவை அது அந்த தொடர்பை ஏற்படுத்திகிட்டே இருப்பார் அந்த உறவை போல சொல்லும்போது அதுலேருந்து ஒரு தொடர்ச்சி ஒரு ரன்னிங் அவர் ரிலே அப்படி இருந்துகிட்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த பின்னமையில்தான் தந்தையை பற்றி சொல்லும்போது இந்த இந்த ஓமையில் உருவகத்தில் ஏசு என்ன சொல்கிறனாக்கா தந்தை முழு கட்டுப்பாட்டிலே இந்த கொடி கிளைகளை வைத்திருக்கின்றார் ஒன்று வந்து தரித்து விடுதல் ரெண்டு இன்னொன்று கழித்து விடுதல் தரித்து விடுதல் நமக்கு ரொம்ப அந்த ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது முக்கியம் அந்த வளர்ச்சிக்காக சில நேரங்களில் சில கடவுள் தன்னை கசப்பான காரியங்கள் நம் வாழ்க்கையில செய்து நம்மை உருவாக்குகின்றார் நம்மை உரு செய்வதில்லை நம்மை உருவாக்குகின்றார் ஆனால் நம்முடைய சில கஷ்டமான காரியங்கள் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் திருப்பாடல் ஆசிரியர் அழகா சொல்வார் நான் துன்பப்படுவதற்கு முன் உம்முடைய வழிகளை அறியாமல் இருந்தேன் ஆனால் இப்பொழுது உன் வழிகளை நான் அறிந்து கொண்டேன் தரித்து விடுவதில்லை கழித்து விடுவதில்லை கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் நறுக்கப்படுவோம் நாம் வெட்டப்படுவோம் துண்டாடப்படுவோம் சில நேரங்களில் நமக்கு பிடித்தமானதை விட கடவுள் எடுத்து விடுவார் ஆனால் அதுவும் நம்முடைய வளர்ச்சிக்காக நம்முடைய முழுமைக்காக என்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த இதில் இரண்டாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த எஸ்கட்டலாஜிக்கல் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க அதாவது இறுதிக்கால அந்த தீர்ப்பு எச்சரிக்கை திருமுழுக்கியோவான் மத்திய மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே இதையே சொல்வார் ஏற்கனவே மரங்களின் வேறருகே கோடரி வைத்தாயிற்று நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் அது ஒரு இறுதி கால நிறைவு கால ஒரு தண்டனையாக எச்சரிக்கையாக இதுக்கு நான் ஆண்டு ஒரு ஏசு மலைப்பொழிவுல சொல்வார் மத்திய ஐந்தாம் அதிகாரத்திலே நீங்கள் உப்பு அந்த உப்புக்கு சாரமற்று போனால் வெளியில கொட்டப்படும் மனிதர்களால் மிதிக்கப்படும் அந்த ஒரு எச்சரிக்கைன்னு சொல்வார் அதாவது இந்த கொடியோடு இணைந்திருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஒரு சுவையான சுகமான இதமான உணர்வு இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி இயேசுவோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அதுல கஷ்டமும் இருக்கும் நம்ம தரித்து விடுவார் அதை நேரத்தை எச்சரிக்கும் செய்கிறார் நீ வந்து பலன் கொடுக்கவில்லை என்றால் கடவுள் உன்னை இந்த எரி நரகத்திலே உன்னை எரித்து விடுவார் நீ பாழ் போய் பாழாயிடுவார் ஏதோ விதமான எச்சரிக்கையும் கொடுக்கப்படுவதை நாம் அங்கே உணர்கின்றோம் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பிக் கேட்பதெல்லாம் கிடைக்கும் அப்படியே சொல்லிட்டார் அப்பா இது நீ கேட்கறது வந்துகிட்டு என் வார்த்தை உன்னுள்ள இருந்துச்சுன்னா நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் இணையான வசனம் தான் ஒன்று யோவா ஐந்தாம் அதிகாரம் பதினாறு வசனத்தில் நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் அப்போ கடவுளுக்கு ஏற்ற வகையில் நான் நடக்கும் பொழுது அந்த ஜபங்கள்லாம் பண்ணுறப்ப இதுதான் ஜெபம் நான் இணைந்திருக்க வேண்டும் அப்போ இணைந்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நான் கடைபிடிப்பேன் அப்போ நான் என்ன கேட்டாலும் எனக்கு ஆண்டவர் செய்வார் அவர் என்னை கழித்துவிடும் பொழுது இது பண்ணும் பொழுது நான் புரிஞ்சுக்கிறேன் ஏனெனில் ஆண்டவர் யார் மீது அதிகம் அனுபவித்திருக்கிறார்களோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துகிறார் என் அப்பா பிள்ளையை தண்டித்து பண்ணுற மாதிரி தான் எப்போ என்ன இருந்தாலும் வந்து என்னுடைய அப்பா என்னை பார்த்துக்குவார் என்னை ஏதாவது செய்கிறாருன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு நல்லா தான் செய்வார் நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு நான் கேட்கும் பொழுது நிச்சயமாக என் குரலுக்கு செவி சாய்ப்பா என்னுடைய தந்தை அப்படின்ற ஒரு நம்பிக்கையினுடைய பலமாகவும் இது இருக்கலாம் நீங்கள் மிகுந்த கணித்தந்து என் சீடர்களாக இருப்பீர்கள் அப்போ இது முழுமையாக எதுக்கு அழைச்சி செல்லுது சீடத்துவம் சீடத்துவம் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாருமே ஒவ்வொரு மனிதரையும் கடவுளை வந்துட்டு ஒரு பொருளாக வைக்கல நம்மெல்லாம் பலன் கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறார் சீடர்களாக மாற்றுகிறார் தனக்கு இடையாக வைக்கிறார் தன் பிள்ளைகளாக வைக்கிறார் இதோ நம்மளை பயன்படுத்துகிறார் இன்னைக்கு நாம் தான் கடவுளின் முகம் இந்த உலகத்துல அப்படின்னு தன்னுடைய முழுமையான அன்பை வெளிப்படுத்தி நீ என் சீடராக மிகுந்த கணிதா இன்னும் நிறைய செய்வா அப்படின்னு சொல்றாரு திருத்தந்தை பிரான்ஸ் அழக முடிப்பார் இந்த மிகுந்த கனித்தந்து சீடரத்துவம்ங்கிறது நம்ம பெருமைக்கு தந்தையின் மாட்சிமைக்கு அதான் அந்த வசனம் அழக முடியுது நீங்கள் மிகுந்த கனித்தந்து என் சீடராக இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது ஏன்னா தான் இதை நட்டார் திராட்சை கொடி மகன் ஆனால் அந்த கொடி நட்டது தந்தை தந்தை தான் மகனை அனுப்புனார் அந்த கொடி வழியாகத்தான் இந்த கிளைகள் இணைகிறது அந்த கிளை வழியாக தான் கனி வருகிறது ஆக மொத்தத்துல பார்த்தா நாம் வாழ்வதே கடவுளின் மாட்சிக்காக இயேசு விண்ணேற்றம் அடைகிற நாட்கள் நெருங்கி வரும்பொழுது பொழுது இதை படிக்கும் பொழுது இயேசுக்கு இருக்க இன்னொரு ஆதங்கம் எப்படி என்னுடைய கிடையில் சேராத மற்ற ஆடுகள்லாம் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இங்கேயும் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் நீ என்னோட ஒட்டிக்கிட்டு நீ சக்தி பெறுறது நீ ஊட்டம் பெறுவது மட்டும் முக்கியமல்ல நீ கனிதரவன் ஒரு கிறிஸ்துவன் ஆண்டவரோடு ஒட்டி கொண்டு இணைந்த நிலையில் இருக்கும் பொழுது நான் சொல்லுவான் பை நேச்சர் அண்ட் பை நெசசிட்டி அவன் தாக்கத்தை ஏற்படுத்துவான் பாதிப்புகளை ஏற்படுத்துவான் அவன் பல இடங்களில் பல நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவான் அதுதான் இன்றைக்கு திருத்தூது பண்ணி என்று சொல்கிறோம் ஒரு கிறிஸ்துவன் எங்கே இருந்தாலும் அவன் ஒரு மிஷினரி தான் நம்ம வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தான் அவங்க வந்து மிஷினரி கிடையாது அவன் பயன் எல்லாமே நச்செய்தி பலன் அளிப்பவர்கள் எல்லாருமே மிஷினரிகள் தான் அப்போ நம்மளே வந்து இந்த கொடியோடு இணைந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அந்த சான்று பகிர்ந்த வாழ்க்கையாக நிச்சயமாக அமையும் என்பதை தாண்டவர் நம்பிக்கை வைத்திருக்கார் நம் மீது நாம் ஏற்கனவே அறிந்துள்ளபடி இந்த பாஸ்கா காலத்தில் முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து நமக்கு தரப்படுகிறது சவுலுக்கு தமஸ்கு நகர் சாலையிலே ஆண்டவருடைய அழைப்பு வருகிறது அவர் அன்னனயாவின் வழியாக அந்த அழைப்பில் உறுதி பெறுகிறார் அவர் யூதருக்கும் பிற இனத்தவருக்கும் மற்றும் அரசர்களுக்கும் முன்பாக நின்று இரையாட்சியை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்கிற கட்டளை அவர் பெற்றுக்கொள்கிறார் பவுல் அன்றைக்கு நினைத்திருந்தால் அப்படி தனியாக ஒரு சபையை அவர் வைத்து ஆரம்பித்திருக்கலாம் ஆண்டவர் என்னை தனியாக ஆட்கொண்டார் ஆண்டு எனக்கு தனியாக வெளிப்படுத்தினார் என்று ஆனால் பவுல் அதை செய்யவில்லை கொடியோடு கிளை இணைந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மிகுந்த கனிதரும் ஆகவே பவுல் என்ன செய்கிறார் தன்னை இணைத்துக் கொள்கிறார் அந்த இணைப்பு கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த ப்ரூனிங் பிற்பாடு அந்த இணைப்பு கொஞ்சம் கஷ்டம் அதனால் அவர் இணைந்த அந்த நற்செய்தி பணியை அவர் ஆற்ற முன் வருகிறார் அதனால் விளைந்த கனிகள் என்னென்ன என்பதனை திருத்துதர் பணிகள் அடுத்து வரக்கூடிய பக்கங்களை நம்ம பார்த்து வியக்கலாம் இது இன்றைக்கு ஒவ்வொருவரும் தனித்தனி சபையாக தொடங்கிட்டு போகிறாங்களே அவங்களுக்கெல்லாம் பெரிய படிப்பினையாய் பாடமாய் அமைந்திருக்கிறது என் சாட்டையடியாய் கூட அமைந்திருக்கிறது இப்போ அவர் வந்தவுடனே யார் அவர் ஏற்றுக்கிறேன் முதல் இரண்டு வசனங்கள் நம்ம படிக்கிறப்பே தெரியும் இஸ்லேமுக்கு அவர் வந்தபோது சீடர்கள் கலந்து கொள்ள முயன்றார் ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர் நம்ம பணி வாழ்க்கையில் வர சிக்கல்கள் எங்கள் கொடியோடு சில நேரங்களில் கழித்து விடப்படும் சில ஆண்டவர் நம்மளை வந்துட்டு ப்ரூன் பண்ணுவார் நம்முடைய மேன்மைப்படுத்துவார் உயர்த்தப்படுவதற்காக நமக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் ஆனால் அந்த சிக்கல்கள் நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு யாரையாவது ஒருத்தர் நம்பகமான ஆளை அனுப்புவார் அப்படி வந்தவர் தான் பர்ணபா ஏன்னா அந்த பர்ணபான்ற பெயருக்கான காரணம் நமக்கு தெரியும் ஏற்கனவே இந்த வாசகத்தை படித்திருக்கிறோம் திருத்தூதர் பணிகள் நான்காம் அதிகாரம் மு முப்பத்தி ஆறாம் வசனத்தில் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்ணபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள் அப்போ அந்த வார்த்தையே போதும் அப்போ சில நேரங்களில் நம்மளோடு இணைந்திருக்கின்ற கிளைகள் தடுமாறுகின்ற பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு பர்ணபாவை அனுப்புவார் இல்லை என்றால் நாம் அந்த பர்ணபாவாக மாற வேண்டும் அது அருமையான இந்த ஒரு அருமையான ஒரு பணி ஏன்னா இந்த திரு அவை வளர்ந்தது காரணம் இவர்கள் கைகோர்த்து செய்யணும் இன்னைக்கு என்ன அதே இயேசுவை தான் நானும் அறிவிக்கிறேன் அதற்குள்ள என்னத்துக்கு இந்த பிரிவினை எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பல்வேறு பிரிஞ்சு இருக்குது அது கிடையாது ஒன்றாக சேர்ந்து அந்த திராட்சை கொடியோடு இணைந்திருக்கின்ற கிளைகளை போல எல்லாரையும் கூட்டி சேர்க்கின்ற பர்ணபாக்கள் இன்றைக்கி இன்னைக்கு தேவை மாதாட்டை போய் அந்தோணி போய் வேண்டது எல்லா மக்களுக்கும் புரியுது ஏன்னா அவங்க கடவுள்கிட்ட பரிந்து பேசுவாங்கன்னு ஆனா நீங்கள் சொன்னது தான் பர்ணபா வந்து ஒரு மிகப்பெரிய அழைப்பு நமக்கு கொடுக்குறார் நீ ஒரு பரிந்துரையாளராக மாறு ஒவ்வொரு மனுஷனுக்காக நம்ம வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக மாறணும் ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் பர்ணபா பவுலுக்காக பரிந்துரைக்கிறாரு அவர் வந்து பவுல் பார்த்தீங்கன்னா பின்னாடி பிளமோன்க்கு ஒரு கடிதம் எழுதி அந்த ஏன்னோ ஒனேசிமுக்காக பரிந்து பேசுகிறார் அந்த கடிதம் ஒரு பியூட்டிஃபுல்லான கடிதம் பரிந்துரை கடிதம் அப்படி என் இதயத்தை அனுப்புகிறேன்னு அவருக்காக சிறையில் இருக்கிறவருக்காக பரிந்து பேசுவார் இதுதான் நம்ம நீங்கள் அழகாக ரெண்டு பேர் தந்தையிலுமே சொன்ன மாதிரி இன்றைக்கு இந்த வாசகங்கள்லாம் வந்துட்டு அறிவுபூர்வமாக படிக்கிறத விட வாழ்க்கையாக மாற்றணும்னா மீண்டும் மீண்டும் நாம் எல்லாருமே கடவுளுக்குள் இணைஞ்சா நீ பெரியவன் நான் பெரியவன் அல்லது நீ சிறந்தவன் நான் சிறந்தவங்கிற பேச்சே இல்லை ஆளால் அவங்கவங்களாலும் முடிந்த சிறு சிறு பணிகளை செய்து என் கடமைதானே செய்தேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு நம் வாழ்க்கையை நிறைவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பாக நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல உண்மையாலுமே பவுலை பொறுத்த மாத்திரத்தில் அவர் கிறிஸ்துவில் புது வாழ்வு கண்டவர் ஆகவே தான் அவர் அழகாக சொல்லுவார் வாழ்பவன் நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழுகிறார் கிறிஸ்துவோடு எந்த அளவிற்கு அவர் இணைந்திருந்தார் என்றால் கிறிஸ்துவின் நன்மிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க இயலாது என்னை வெற்றி போட முடியாது நான் அந்த கொடியோடு இணைந்திருக்கிற ஒரு கிளை அதை வேற ஒரு வேறு உருவத்தில் வேறு வார்த்தைகளில் பவுலடியார் எப்போதும் அவர் சொல்கிறார் கிறிஸ்து எனக்கு ஒப்பற்ற செல்வம் கிறிஸ்து தான் எனக்கு வாழ்வு அந்த கிறிஸ்துவுக்காக நான் உயிர் நீத்து நான் பகிர தயாராக இப்பொழுதே இருக்கிறேன் உங்கள் பொருட்டு தான் கொஞ்ச காலம் பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னை முற்றிலுமாக அவர் அந்த கொடியோடு இணைத்து கொண்டதை அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும் அவருடைய பணிகளால் தான் பிற இனத்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிய வந்தார்கள் அதானுடைய வாழ்வின் கனி என்னுடைய வாழ்வினுடைய பதன் உடைய வாழ்வினால் நமக்கு கிடைத்த ஈவு கொடை என்று நாம் சொல்ல முடியும் அவ்வாறு கொடியோடு இணைந்த ஒரு மிகச்சிறந்த கிளை பலன் தந்த ஒரு கிளை பவுலடியார் என்பதிலே நாம் உறுதியாக சொல்லிவிட முடியும் முப்பத்தி ஓராவஸ்தானத்துல யூதேயா கிரிலேயா சமாரியா ஆகிய பகுதிகளெல்லாம் எல்லாம் திருச்சி போய் வளர்ச்சி உற்று ஆண்டவருக்கு அஞ்சு நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது அப்படி இணைந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக வளர்ச்சி பெறும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் அந்த கணிகளாக நமக்கு கொடுப்பதாக பார்க்கிறேன் இன்றைய இரண்டாம் வாசகம் மீண்டும் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு முடிய உள்ள வசனங்களில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும் திருத்தூதர் யோவான் அன்பின் திருத்தூதர் ஆண்டவர் இயேசுனுடைய மார்பில் சாய்ந்தவர் இயேசுவோடு நெருங்கி பயணித்தவர் இயேசுனுடைய சிலுவையின் அடியில் வந்து நின்றவர் இயேசுனுடைய அன்பை முழுமையாக அனுபவித்தவர் ஆகவே அன்புதான் வாழ்க்கை என்று அவர் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக அவர் பதிவு செய்கிறார் அதை மீண்டும் மீண்டும் சொல்வதில் அவர் ஒர்க்கப்படுவதே கிடையாது கொடியோடு இணைந்த கிளையின் வாழ்வு கனி முதற்கனி அன்பின் கனியாகத்தான் இருக்க வேண்டும் இறை அன்பும் பிறர் அன்பும் நம்மிடத்திலே முழுமையாக இருக்க வேண்டும் என்று அவர் அழகுபட எடுத்து சொல்லித் தருகிறார் நாம் அந்த கொடியோடு ஒட்டி கொண்டிருப்பதன் விளைவு நம்முடைய சொல்லிலும் பேச்சிலும் அல்ல நம்முடைய செயலில் உண்மையான அன்பு விளங்க செய்ய வேண்டும் கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்றால் நமக்கு வந்து குற்ற உணர்வு நம்மளை வந்து நொறுக்கி நெருக்கி அப்படியே இது பண்ணால் கூட ஆனால் கடவுளுடைய அன்பு நம்முடைய இந்த குற்ற உணர்வை விட பெரிது என்று சொல்ல கடவுளுடைய அன்பு எனவே இவ்வாறு கடவுளுடைய அன்பை நாம் அந்த கொடியிலிருந்து அந்த சாராக அதனுடைய உயிர் ஊற்றாக நாம் பெற பெற நாமும் அடுத்தவர்களுக்கு அந்த அன்பை பகிர்ந்து கொடுப்பவர்களாக மாற வேண்டும் என்று யோவான் தன்னுடைய கடிதத்தில் எழுதுவே பார்க்கின்றோம் சொல்லிலும் செயலிலும் விளங்க வேண்டும் அந்த அன்பு அவ கடைசியா முடிக்கிறப்பதை பண்ணுவார் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்போர் அவரோடு இணைந்திருக்கிறார் அது அன்பு கட்டளை வேற ஒண்ணுமே கிடையாது அந்த அன்பை தான் பிரதானமாக இந்த சொல்லுவார் கடவுள் கட்டளை என்ன அன்பு செய்யுங்கள் அப்ப கடைபிடிக்கும் பொழுது இணைந்திருப்பார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை தூயாவை புரிந்து கொள்ளலாம் அப்போ அந்த இணைந்திருத்தல தான் கொண்டாந்து எப்படி முடிக்கிறார் அப்போ கொடியோடு எப்படி இந்த கிளைகள் இணைந்திருக்கிறதோ அதன் வழியாக கணித இருக்கிறதோ அதே போல அன்பு என்பதன் வழியாக நாம் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் அவர் நம்மோடு இணைந்திருப்பார் அதை தூயாவை அவன் உணர்த்துவார் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் அன்பு மட்டுமே பிரதானமாக இருக்கும் நாம் பார்ப்பவர்களுக்கு நம்ம வாழப்போறது கொஞ்ச நாள் தான் அல்லது பார்ப்பவர்களில் நம்ம அந்த அன்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த கொஞ்ச நாளாவது அன்பை விதைத்து கொண்டிருப்போம் அன்னை தெரசா சொன்ன அருமையான ஒரு வார்த்தை இதயத்திற்கு உண்டு சன்னல்கள் தயவு செய்து அதனை அடைத்து விடாதீர்கள் இதோ என் அன்பில் நிலைத்திருங்கள் நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் நடக்கும் இங்கேயும் அதே மாதிரி சொல்றாரு அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் இதில் ரொம்ப அந்த அன்பு கடவுள் மேல் அன்பு இருந்தால் கட்டளை அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணுமா அவரை நம்பணும் அதுதான் அழகாக முடிக்கிறாரு இருபத்தி மூணாவது வசனம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்தணும் ரெண்டே விஷயம்தான் ஒன்று கடவுளை நம்பணும் கடவுள் நம்மனா என்ன செய்வோம் தானா அவர் அன்பை பெறுவோம் அவர் அன்பை ஒருவன் அன்பு செய்வோம் இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளை படி நம்ம கடவுள் கொடுத்திருக்கு இந்த கட்டளை தான் அப்படின்னு சொல்லு ஒன்று வேரோட்டம் இன்னொன்று கிளை ஓட்டம் இன்றைக்கு நம்முடைய உருவகத்தை வச்சே சொல்லலாம் அந்த கொடி செடியை பார்க்கும்போது வேரோட்டம் அது சொல்றது வந்து அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் நம்முடைய உறுதியான விசுவாச வாழ்க்கை நம்பிக்கை வாழ்க்கை அது வேரோட்டமாக வேர் வந்து இருந்தால் எவ்வளோ ஆழமாக ஆணி வேர்லாம் சொல்கிறோம் அது மாதிரி இருக்கணும் அதனுடைய விளைவு இன்னொரு பக்கம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் கிளையோட்டம் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்வு வேரோட்டமும் கிளையோட்டமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியிலும் இறைவார்த்தையும் நற்கருணையும் நாம் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றன இன்றைய வாசகங்கள் மிகச் சிறந்த விதத்திலே நாம் ஏசு கிறிஸ்துவோடு எவ்வாறு இணைந்து நாம் கணிதரை இயலும் என்பதை வலியுறுத்தி நமக்கு சொல்லி இருக்கின்றன அன்புதான் வாழ்க்கை அதிலே நாம் விழிப்படைதல் வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை நாம் பற்றி கொள்ளுதல் வேண்டும் அந்த அன்பின் தான் ஆவியினுடைய முதல் கனி அந்த அன்புக்கு சான்றுபவர்களாக நாம் வாழ்வோம் அன்பு வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி